விளைந்த நெல்லை அறுவடையாக்கி கொண்டு அவற்றை சாக்கு முட்டையிலே கட்டி வைத்து அதை வண்டியில் ஏற்றிக்கொண்டு வண்டிக்காரன் பாட்டு பாடிக்கொண்டே போகிறான். இந்த வண்டிக்காரனுக்கு துணையாக அந்த ரெண்டு வண்டி மாடுகளும் அப்படியே கொம்பை அசைத்து கொண்டே இரவு நேரத்திலே போய்கொண்டே இருக்கிறது. வண்டிக்காரன் ஏன் பாட்டு பாடுகிறான் தெரியுமா? தெரியாது. தான் தூங்கக்கூடாது என்பதற்கு மட்டுமல்ல, பயத்துக்கு துணை பாட்டு. சரி, அதோடு அந்த வண்டி மாடுகளும் தூங்கக்கூடாது என்பதற்காக அந்த வண்டி மாடுகளே இவனுக்கு ரசிகர்களாக அமைய அவன் பாட்டு பாடிக்கொண்டே போகிறான். சரி, எனக்கு ஒரு சந்தேகம் கேளுங்க. இப்ப கார்ல போகிறோம், காரை வலது பக்கம் திருப்பணும்னா என்ன செய்யணும்? வலது பக்கம் திருப்பணும், அதே ஸ்டீரிங்க கொஞ்சம் வலது பக்கம் அசைச்சீங்கன்னா அப்படி கார் வலது பக்கம் போகும். அதே காரை இடது பக்கம் திருப்பணும்னா என்ன செய்யணும்? ரொம்ப லேஸ், அப்படியே அந்த வட்டை அப்படி இடது பக்கம் திருப்பினீங்கன்னா இடது பக்கம் போயிடும். சரியா, மாட்டு வண்டியிலே போகிறோம், மாடுகளை வலது பக்கம் திருப்பணும்னா என்ன செய்யணும்? இடது பக்கம் திருப்பணும்னா என்ன செய்யணும்? வலது பக்கம் திருப்பணும்னா மப்பு கொட்டணும், இடது பக்கம் திருப்பணும்னா நொச்சு கொட்டணும். அது என்னையா மப்பு கொட்டுறது நொச்சு கொட்டுறது? அதேதான், அப்படி மப்பு கொட்டினீங்கன்னா மாடு அப்படியே வலது பக்கம் திரும்பிடும். அப்படின்னா மாடு வலது பக்கம் திரும்பும். அதேதான் நொச்சு கொட்டுறது, அப்படியே நொச்சு கொட்டீங்கன்னா மாடு இடது பக்கம் திரும்பிடும். ஆனா நீங்க எவ்வளவு ஆற நடிங்க, மனுஷன் மட்டும் ரோட்டை விட்டு நகலவே மாட்டான். நாட்டு நடப்பை பத்தி ரோட்டுக்கு நடுவுல நின்று பேசுவார். அதெல்லாம் 3000 காலத்திற்கு முன்னாலே தமிழன் ஒலி குறிப்புகளாகலே விலங்குகளுக்கு சில ஆணைகள் பிறப்பித்திருக்கிறார். மாடுகளோடு கூட குறிப்பு சொற்களால் பேசியிருக்கிறான் தமிழன். தமிழன் வருகிறது வண்டிக்காரன் பாட்டு. வண்டி அதிரும்
என்று சொல்வார்கள். நம்முடைய முன்னோர்கள் எல்லா கலைகளிலும் குருநாதரை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த குருநாதர் மாணவர்களுக்கு இதை பயிற்சியாக கொடுப்பார்கள். அந்த குருநாதர் 110 அடியை பரத்து வைத்துக் கொள்வார். எதற்காக? எதற்காக என்றால் ஒரு பயம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். குருவை மிஞ்சிய சிஷ்யனாக ஆகிவிட்டால் தனக்கு ஆபத்தாக ஆகிவிடும் என்று ஒரு 10 அடியை மறைத்து சொல்லிக் கொடுப்பார்கள். இவர் குருநாதராக வரும்போது இவர் 10 அடி, அடுத்தவர் குருநாதர், இப்படி எல்லாமே போய்விடுமோ என்ற ஒரு பயம். சரி, இந்த வண்டிக்காரன் போகிறான், சந்தையிலே போய் பொருளை விற்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பி வருகிறான். வீட்டுக்கு வந்து தன் வீட்டு கதவை தட்டினால் உள்ளே ஒரு தாலாட்டு. அவனுடைய மனைவி குழந்தைக்கு தாலாட்டு பாடிக்கொண்டிருக்கிறாள். அந்த தாலாட்டு குழந்தைக்கு தமிழை கற்றுக் கொடுக்கிறது. பாலாய பாட சொல்ல. பாலாய பாட சொல்வதற்கு முன்னாலே குழந்தை பூமியிலே பிறந்தவுடன் அம்மா என்று அழுகிறது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? எப்ப பார்த்தாலும் அம்மா 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 என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அதனால் உங்கள் முகத்தை பார்த்தால் சுண்டி சுண்டக்காயாக போகிறது. அதனால் நாங்கள் தான் குழந்தைக்கு அப்பா 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 என்று சொல்லிக் கொடுக்கிறோம். நல்ல வேளை, தப்பா 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 சொல்லிக் கொடுக்காம அப்பா என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருநாதர் நீங்க தான். அது மட்டுமல்ல, நாக்கு மடிந்தால் தான் தமிழ் வரும். எனவேதான் குழந்தையை தொட்டிலிட்டு ரே 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 ராங்கிற ஒலி அந்த குழந்தைக்கு தெரிஞ்சு வச்சு லாங்கிற ஒலிக்கு என்ன செய்ய? எத்தனை நாளைக்கு குழந்தை பின்னால் காலை விட்டு தொட்டிலிருந்து இறங்கி நடக்க ஆரம்பித்து விட்டது. அப்புறம் லா 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 ஆகிய மூன்றும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த மூன்றும் தமிழுக்குரிய முக்கியமான ஒலிகள். இப்ப பாருங்க, கலை என்றால் என்ன? கலை என்றால் நாம் நிக்கிறோம் இந்த இடத்தை பாருங்கள், மிகப்பெரிய அழகுபடுத்தி விட்டார்கள். அந்த அந்த விஸ்வ கலைத்துவப்படுத்தி விட்டார்கள். அற்புதம். எனவே கலை என்றால் அழகு. கலை என்றால் என்ன? பயிருக்கு நடுவிலே வளர்வது. கலை என்றால் கலை குத்தாடி மூங்கில். எனவே கலை என்றால் மூங்கில், கலை என்றால் பயிரோடு வளர்வது, கலை என்றால் அழகு என்ற இந்த மூன்று ஒலிகளும் தெரிய வேண்டும். அதற்காகத்தான் குழந்தையை மடியில் வைத்து மன்னாடி மங்களத்து வலது பக்க ஓரத்துல வடபுறத்து மூலையில முன்னாடி முச்சலங்க அவள் அளந்து வச்சிருக்க அழா குழ கூடன்னு அவளை வர சொல்லுங்க அவளை அளவு பார்க்க. தமிழ் படிக்கிற பையங்கள்லாம் ஏன் ஓடுறாங்கது இப்பதான் தெரியுது. என்ன இவ்வளவு தூரம் நீங்க கடினப்பட்டு பாட வேண்டாம், நான் எளிதா சொல்லி கொடுத்துறேன். மன்னாடி மங்களத்து வலது பக்க ஓரத்திலே ஓரத்திலேன்னு சொல்லணும். சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா ரெண்டு ரா இருக்கு தமிழ்ல. ஒரு ரா இர் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இன்னொன்று ஈற்று என்று சொல்லணும். ஏற்றம் ஆற்றின் இரு குற்றம் கரை ஆடையில் இருப்பது கரை அப்படி சொல்ல வேண்டும். அப்போ மன்னாடி மங்களத்து வலது பக்க ஓரத்திலே வடப்புறத்து மூலையிலே முன்னாடி முச்சலங்கை அவள் அரிசி அவள் நல்லவள் கேள்விப்பட்டிருக்கேன். முச்சலங்கை அவள் எந்த ஊர்ல? அது ஒரு அளவு பெயர். இதுதான் குத்தரிசி. குத்தரிசி குத்தரிசி ஒரு குத்து கையில் எடுத்தா சிந்தவே கூடாது. சிந்தாது. பிடியரிசி எடுக்கும் பொழுது அது ரெண்டு கீழே விழுந்தால் பிச்சைக்காரனுக்கு போகும்போது எறும்பு எடுத்து கொண்டு போகும். எனவே இது பிடியரிசி, இது குத்தரிசி. இப்படி கையினால் அள்ளினால் அதற்கு சலங்கை அரிசி என்று பெயர்.
மாமியா மருமகிடத்தட சொல்லிச்சு. என்ன சொல்லு? நான் சந்தைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள அரைப்படி அரிசியும் ஒரு சலங்கையும் போட்டு சோறாக்கி வையின்னு சொல்லி மருமகள் வலது கால இருந்த ஒரு சலங்கை எடுத்து உள்ள போட்டு கடகடன்னு கஞ்சி காய்ச்சும் போது மாமியார் அங்கிருந்து காய்கறியோட வர்றாங்க. கடகடன்னு சத்தம் கேட்க என்னமா செய்தேன்னு இன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல ஒரு சலங்கை, அதனால வலது கால் சலங்கை இன்னைக்கு நாளைக்கு இடது கால் சலங்கை. ஐயோ பாவம், அந்த பெண்ணுக்கு அரைப்படி அரிசியும் ஒரு சலங்கை அரிசியும் அர்த்தம் தெரியல. இவ்வளவு தூரம் நீங்க விளக்கம் சொல்லாமலே நான் எளிதா கத்து சொல்லுங்க. இப்ப பாருங்க, பல், எலி, முயல், அவல் எல்லாம் நாக்கு முன்னாடி வருது. பல், முயல், எலி, அவல், எலி நாக்கு நடுவில் கொண்டு போங்க. நடுவில் கொண்டு போனால் பள்ளம், அவள், பள்ளிக்கூடம், கள்ளம், உள்ளம், உள்ளம், கள்ளம். அப்படியே நாக்க மடிச்சு பின்னாடி கொண்டு போ, பின்னால கொண்டு போனால் தான் தமிழ், அழகு, அழகு, எழில், நிறுத்திக்கோங்க, கிழவி, கிழவன். நான் ரெண்டு சொல் சொல்ல போறேன், லானாவுக்கு மலடு, இழானாவுக்கு கிழடு. இந்த ரெண்டு சொல்லையும் சேர்த்து சொல்லுங்க. மல்லடு, கிழடு, கிழடு, அவ்வளவுதான். அடடா அங்க போற போர்க்கோழி கிழடா கிழடில்லையா, மல்லடா மல்லடில்லையா, கிழடா மல்லடா கிழடில்லையா, மல்லடில்லையா, மல்லடா கிழடா மல்லடில்லையா, கிழடில்லையா, கிழடா மல்லடில்லையா, மல்லடா கிழடில்லையா, கிழடா கிழடா மல்லடில்லையா, மல்லடா மல்லடா கிழடில்லையா, கிழடா மல்லடா கிழடில்லையா, மல்லடா கிழடா மல்லடில்லையா. இவ்வளவு ஒலிகளும் கற்றுக்கிட்டது கடினம் நினைக்கிறீங்களா? கிடையாது, கிடையாது. ஆதி காலத்தில் இந்த ஒலிகள் எல்லாம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு தாய் தொட்டில போட்டு அப்படியே இழுத்து ஒரு சேட்டக்கார குழந்தை அம்மா என்ன காரக்குடி தேவகோட்டை வீட்டில் போய் பாடிக்கிட்டு இருக்குது. அங்கதான் பெரிய வளவு இருக்கும். இங்கிருந்து இழுத்து வீசி ஆச்சி தாளாட்டுனாங்கன்னா அந்த கடைசி வரைக்கும் போயிட்டு வரும். ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. கவிஞர் கண்ணதாசன் செட்டி நாட்டிலே சிறுகூடல் பட்டியில் பிறந்தவர். எனவே அங்கே செட்டி நாட்டு ஆட்சிமார்கள் பாடுகிற நீளமான தாளாட்டை கேட்டு கேட்டு பழக்கப்பட்டதனால்தான் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழிவண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக வளரும் கலையண்ணமே. இந்த நீள பாட்டு பாடினதுக்கு அந்த பெரிய வளவு வீடுதான் காரணம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? ஒரு புடிசை வீட்டுல இந்த மாதிரி இழுத்து தாளாட்டினா கூரையை பிச்சுக்கிட்டு குழந்தை வெளியே போயிரு. அதற்காக நாங்கள் தாளாட்டாமல் இருப்போமா? என்ன செய்வீங்க? இதுக்குதான் தொட்டில் கொண்டைன்னு பேர். தொட்டில் கொண்டையை மூடிக்கொள்ள வேண்டும். குழந்தையை அம்மா முகத்தை பார்த்தவுடன் அப்பா அலுவலகத்துக்கு போற அப்பா நம்மள அப்பான்னு குழந்தை வந்து கூப்பிட்டுச்சேன் நேரம் வந்து அப்படி எட்டி பாப்பாரு. அத்தை நாங்கள் வந்து இந்த சின்ன குடிசை வீட்டுக்குள்ளே இப்படி குலுக்கி தாளாட்டுவோம். இந்த சொற்கள், இந்த உணர்ச்சிகள் முள்ளா அது கேட்டுக்கிட்டது இல்லையா? எனவே சின்ன குழந்தைகளா சேர்ந்தாலே என்ன செய்யுங்க, ரெண்டு விளையாடும் பொழுதே கூட இந்த தமிழ் சொற்களை சொல்லி சொல்லி விளையாட ஆரம்பிச்சு. இது சொல் களஞ்சியத்திற்குரிய பயிற்சி. அந்த பயிற்சியை பழைய காலத்திலே தாய்மார்கள் பாட்டாகவே சொல்லி கொடுத்தார். எப்படி தெரியுமா? ஒரு குழந்தை ஒரு வார்த்தை சொல்லும், இன்னொரு குழந்தை அந்த வார்த்தையை சொல்லி என்ன என்று கேட்கும். என்ன என்று கேள்வி கேட்பது ரொம்ப எளிதானது தான். அப்ப நான் தான் கேள்வி கேட்கிற குழந்தை. நீங்க கேள்வி கேட்கிற குழந்தை, பதில் சொல்கிற குழந்தையாகவே இருந்து விட்டு போகிறேன். கேளுங்க. குளம் குளம் என்ன குளம், கொக்கு குளம் என்ன கொக்கு, வெள்ளை கொக்கு என்ன வெள்ளை, பால் வெள்ளை என்ன பால்,
என்னகாடு கள்ளிக்காடு என்னகள்ளி திருகுகள்ளி என்ன திருகு கொம்பு திருகு என்ன கொம்பு என்ன அம் சொல்ல முடியாது, அதை பிரிக்க முடியாது. அது குழந்தைகள் எட்டிமாலஜின்னு இன்னைக்கு சொல்றோம், எத்தனை இந்த சொற்களை படிச்ச குழந்தைகள் வீட்டுக்குள்ள இருக்காது, சும்மா இருக்காது. அப்படியே நேர வெளியே வந்து தானாக விளையாட ஆரம்பிச்சு தாளம் இசையும் கொட்டி ஆடுறதுனால தட்டுமுட்டு கட்டுக்காரர்கள் வருகிறார்கள், அவர்களோடு குஞ்சம் வச்ச சீலக்காரிகளும் வருகிறார்கள். பாட்டு பிறப்பதை பார்ப்போம். நானே நானன்ன நானே தன்னன்ன நானே குஞ்சம் வச்ச சீலக்காரி. பொறி பல்லு காரி தன்னன்ன நானே குஞ்சம் வச்ச சீலக்காரி. தன்னானே நானன்ன நானே தன்னன்ன நானே குஞ்சம் வச்ச சீலக்காரி. அழகுலையும் வஞ்சி கோடி தன்னன்ன நானே குஞ்சம் வச்ச சீலக்காரி. தன்னானே நானன்ன நானே தன்னன்ன நானே தட்டு முட்டு கொட்டுக்காரா ராசா. தன்னானே நானன்ன நானே தன்னன்ன நானே குஞ்சம் வச்ச சீலக்காரி. துறக்க போய் வார தன்னன்ன நானே குஞ்சம் வச்ச சீலக்காரி. தன்னானே நானன்ன நானே தன்னன்ன நானே தட்டுமுட்டு கொட்டுக்காரா ராசா. தன்னானே நானன்ன நானே தன்னன்ன நானே குஞ்சம் வச்ச சீலக்காரி. வீதி சுத்த வேணும் தன்னன்ன நானே குஞ்சம் வச்ச சீலக்காரி. தன்னானே நானன்ன நானே தன்னன்ன நானே தட்டுமுட்டு கொட்டுக்காரா ராசா. தன்னானே நானன்ன நானே தன்னன்ன நானே குஞ்சம் வச்ச சீலக்காரி.
இன்றைக்கு வெளிநாடுகளிலே பேசுகிறார்களே மியூசிக் தெரப்பி, மியூசிக் பிளான்டேஷன் என்று. அதை நம்முடைய முன்னோர்கள் தமிழர்கள் 2000 வருஷத்திற்கு முன்னாலேயே கண்டுபிடித்து விட்டார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்று தெரியுமா? என்ன? அடுத்த பருவத்துக்குரிய விதைகள் நன்றாக இருக்கின்றனவா என்பதற்கு ஒரு ஒத்திகை பார்ப்பார்கள், சோதித்து பார்க்க வேண்டும். அது என்ன செய்வதென்றால், அடியிலே தூர் இல்லாத ஒரு முளை ஓட்டின் மேலே அப்படியே சோளத்தட்டையை பரப்பி ஆட்டுப்பிழுக்கை சாணங்களை மேலே போட்டு விதையினை ஊற வைத்து தெளிப்பார்கள். 9 நாட்கள் அந்த முளைப்பாரியை ஒரு கன்னிப்பெண்ணை போல வளர்ப்பார்கள். எப்படி வளர்ப்பார்கள் என்று தெரியுமா? ஒவ்வொரு நாளும் பாட்டு பாடுவார்கள். இசையால் அந்த பயிர்கள் வளர்கின்றன என்பதை கண்டுபிடித்தவர்கள் நம் முன்னோர்கள் தமிழர்கள். இசை எந்த இசை என்பதை இந்த முளைப்பாரி கும்மி மூலம் நாம் அறியலாம். 9வது நாள் அந்த முளைப்பாரிக்கு அலங்காரம் செய்து அதை ஆற்றிலே விடுகின்ற பொழுது அதை ஒரு கன்னிப்பெண்ணை நம் வீட்டில் இருந்து திருமணம் செய்து கொடுப்பது போல மனசு உருகி உருகி பாடி பாடி வழி அனுப்புவார்கள். அப்பேற்பட்ட அற்புதமான முளைப்பாரி கும்மி. தானானை 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 என்றவர்க்கு தானே வரம் கொடுப்பாள். மலடி மூல தோழிச்சா மன்னவர பெற்றெடுப்பாள். மூல தோழிச்சா இந்திரர பெற்றெடுப்பாள். கோடுங்கடி பொண்டுகளா பொன்னாலே ஒரு குலவே. தன்னே நன்னே நன்னே அடி நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே செம்பகவல்லி அடிங்களம்மா கும்மி இப்போ மாறி அத்தட சொல்லி. தன்னே நானே நானே தனநானே தானே நானே நானே பாண்டி கோவிலே வண்டி அலங்காரம் அங்க வந்த சனம் கூடும். வாங்குறது கடலை பொறி தேங்காய் பழம் சூடும்.
என்றவர்க்கு தானே வரம் கொடுப்பாள். வாடாமே வதங்காமே பழத்தனமா மாறியத்தா வைகையாத்து தண்ணியிலே போரியம்மா மாறியத்தா. போனாமே குலுங்காமே வளத்தனம்மா மாறியத்தா. போனியாத்து தண்ணியிலே போரியம்மா மாறியத்தா. காணாமே கலங்காமே வளத்தனம்மா மாறியத்தா. காவிரியாத்து தண்ணியிலே போரியம்மா மாறியத்தா. தானானே என்றவர்க்கு தானே வரம் கொடுப்பாள். போடுங்கடி பொண்டுகளா பொன்னாலே ஒரு குலவே. நீர்நிலைகளை காத்து நிற்பவர் ஐயனார் என்றால் ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வமாக இருப்பவர் கருப்பசாமி. காடு கரைகளை எல்லாம் காப்பாற்றி நிற்பவர் கருப்பசாமி. கருப்பசாமியை சாதாரணமாக நினைக்காதீர்கள், எண்ணற்ற கருப்பசாமிகள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு கருப்பசாமி ஒவ்வொரு பெயரில் அழைக்கப்படுவார். நெல் வகையை எண்ணலாம், எள் வகையை எண்ணலாம், ஆனால் எண்ணற்ற கருப்பசாமிகளின் வகையை எண்ண முடியாது என்று ஊரிலே மக்கள் கிராமத்திலே சொல்வார்கள். எல்லாம் சரி, சின்ன கருப்பனுக்கும் பெரிய கருப்பனுக்கும் என்ன வித்தியாசம்? சின்ன கருப்பன் 3 அடி உயரம் இருப்பார், பெரிய கருப்பன் 6 அடி உயரம் இருக்கும். இது ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லிவிடுமே. நானும் குழந்தை மாதிரி தான் கருப்பசாமியை பார்த்தவுடன் ஆகிவிடுகிறேன். அப்படி எல்லாம் கிடையாது. சின்ன கருப்பன் கொஞ்சம் சாந்தமாக இருப்பார், பெரிய கருப்பன் கோபக்காரராக இருப்பார். எனவே பெரிய கருப்பன் என்றால் சின்ன கருப்பன் பெரிய கருப்பன் ரெண்டு பேரும் கையிலே வாள் வைத்திருப்பார். ரெண்டு பேரும் வெறித்த பார்வையோடு கதாயுதத்தோடு திகழ்வார்கள், திரிபங்கமாக நிற்பார்கள். ஆனால் வித்தியாசம் வேறுபாடு. வித்தியாசம் என்னவென்றால் சின்ன கருப்பன் தோளிலே ஒரு சின்ன கிளியை செதுக்க வேண்டும். அவர் மென்மையானவர், அதற்காக நுட்பம் இருக்கிறது. இந்த நுட்பம் எல்லாம் எந்த சமஸ்கிருத சுலோகத்திலோ அல்லது வடமொழி சிற்ப சாஸ்திரங்களிலோ சொல்லப்படவில்லை. அப்படி என்றால் இந்த செய்திகளை யார் மூலம் அறிவது? இந்த கிராமத்து தேவதைகளுடைய சிற்ப சாஸ்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஊரிலே உடுக்கடித்து பாடுகிறாரே அந்த பாடக்கூடிய பாடகர், அந்த கோடாங்கிக்காரரிடத்திலே கேட்க வேண்டும். இல்லை என்றால் சாமியை வருத்தி ஆடுகிறாரே பூசாரி, பூசாரி அந்த பூசாரியிடத்திலே கேட்க வேண்டும். ரெண்டு. மூன்றாவது, அந்த ஊரை சேர்ந்த வேளார். வேளார்னா யாரு தெரியாது? குயவர். குயவர் அவர்தான் உருவாரம் செய்கின்றவர். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஒரு வாரம் எனக்கு தெரியும். ஒரு வாரம் தெரியும், ஒரு வாரம் தெரியாது. இப்படித்தான் பல தமிழ் சொற்களுக்கு அர்த்தத்தை எல்லாம் நாம் மறந்து விட்டோம். ஒருவருடைய உருவத்தை கல்லிலே செதுக்கினால் அதற்கு சிற்பம் என்று பெயர். அவருடைய உருவத்தை திரைச்சிலையிலே தீட்டினால் அதற்கு ஓவியம் என்று பெயர். ஒருவருடைய உருவத்தை பச்சை களிமண்ணிலே செய்து வைத்தால் அதற்கு உருவாரம் என்று பெயர். நம்ப மாட்டேன். ஒரு நாள் ஒரு பொழுது உங்க முகம் பாரங்காட்டி, ஒரு நாள் ஒரு பொழுது உங்க முகம் பாரங்காட்டி, உடக்கர மண்ணு எடுத்து கண்ணையா நானு உருவாரம் செஞ்சு பாப்பே பொன்னையா பொன்னையா பொன்னையா. சந்தன கும்பாவிலே சாதம் போட்டு உங்கையிலே, சந்தன கும்பாவிலே சாதம் போட்டு உங்கையிலே, உங்களை நினைக்கையிலே கண்ணையா நானு உங்கிறது சாதம் இல்லை பொன்னையா பொன்னையா பொன்னையா. இப்பம் புரிஞ்சிருச்சு. அந்த ஊரில் இருக்கக்கூடிய வேளார் பஞ்சை களிமண்ணினாலே உருவத்தை செய்வதனாலே அதற்கு உருவாரம், உருவாரம் என்று பெயர். அது மட்டுமல்ல, கருப்பசாமியிலே பல வகைகள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி பாட வேண்டும். இப்ப சப்பாணி கருப்பசாமி என்று வைத்துக் கொள்ளுங்கள். எழுந்தோடி வாடா வந்து ஒரே மிதி அவங்களை மிதிச்சிருவாரு. அவர் சப்பாணி கருப்பன். சப்பாணி கருப்பா உருண்டு உருண்டு வாடா என்று அழைக்க வேண்டும். சங்கிலி கருப்பன் என்றால் அவரை எப்படி அழைப்பது? அவரை சங்கிலி கருப்பா, சங்கிலி சரிய சரிய சதிராடி வாடா என்று கூப்பிட வேண்டும். சொல் களஞ்சியம் இருக்கா? அது மட்டுமல்ல, கருப்பசாமி ஆடுவது போல சுடலை மாடன் ஆடமாட்டார். கருப்பசாமி தகிட 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 என்று குதிரையிலே ஏறி வருபவர். ஏன் தகதிமி 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 என்று வந்து தகதிமி 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 என்று ஆடுபவர் கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகின்ற சுடலை மாடன் தான் அப்படி ஆடுவார்.
ஆமா, கருப்பசாமியில இருக்கிற சில வகைகளை சொல்லுகிறேன், ரொம்ப நீங்கள் கவனமாக கேளுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. எல்லா கருப்பசாமியும் சொல்ல முடியாது, பல்வேறு கிராமங்களுக்கு போயிருக்கிறோம், ஆயிரக்கணக்கான கிராமங்களிலே ஆயிரக்கணக்கான கருப்பசாமிகளை தரிசனம் செய்திருக்கிறோம். உங்களுக்கு ஓடை கருப்பன் வேண்டுமா, மேடை கருப்பன் வேண்டுமா, பாறை கருப்பசாமி வேண்டுமா, சூறை கருப்பசாமி வேண்டுமா, உச்சிக்கருப்பசாமி வேண்டுமா, நொச்சிக்கருப்பசாமி வேண்டுமா, இச்சிக்கருப்பசாமி வேண்டுமா, பதினெட்டாம் படி கருப்பசாமி வேண்டுமா, கோட்டை கருப்பசாமி வேண்டுமா, மேட்டை கருப்பசாமி வேண்டுமா, சாட்டை கருப்பசாமி வேண்டுமா, சமய கருப்பசாமி வேண்டுமா, சந்தன கருப்பசாமி வேண்டுமா, சங்கிலி கருப்பசாமி வேண்டுமா, காட்டு கருப்பசாமி வேண்டுமா, மேட்டு கருப்பசாமி வேண்டுமா, கரட்டு கருப்பசாமி வேண்டுமா, கணவாய் கருப்பசாமி வேண்டுமா, காமன் கருப்பசாமி வேண்டுமா, பேய்காமன் கருப்பசாமி வேண்டுமா, பெட்டி கருப்பசாமி வேண்டுமா, தொட்டி கருப்பசாமி வேண்டுமா, ஒண்டி கருப்பசாமி வேண்டுமா, வண்டி கருப்பசாமி வேண்டுமா, நொண்டி கருப்பசாமி வேண்டுமா, மலை கருப்பசாமி வேண்டுமா, மடை கருப்பசாமி வேண்டுமா, மந்தை கருப்பசாமி வேண்டுமா, புலிக்கருப்பசாமி வேண்டுமா, புனுகு கருப்பசாமி வேண்டுமா, முப்புலி கருப்பசாமி வேண்டுமா, மரநாட்டு கருப்பசாமி வேண்டுமா? அவ்வளவு அதிர்ச்சியாக இருக்கிறது. இந்த கருப்பசாமியை வருத்துபவராக உப்புக்கோட்டையிலிருந்து சென்றாயன் என்ற ஒரு பெரியவர் வந்தார். அம்மா, அவருக்கு வயசு 85 இருக்கும். உண்மைதான் ஐயா. நீங்க தானே கருப்பசாமியை பாட வந்திருக்கீங்க, இந்த வீட்டுல பாடுங்க ஐயா அப்படின்னு. வீட்டுக்குள்ளே நான் பாடமாட்டேன். ஏன் வீட்டுக்குள்ளே பாட? காடு கரைகளில் நின்று தான் பாடுவேன் என்று அவர் சொல்லிவிட்டார். அவருடைய பாடலிலிருந்து ஒரு கருப்பசாமி என்றால் அவருடைய உருவாரம் என்ன, அவருக்கு என்ன அலங்காரம் செய்ய வேண்டும், அவர் எப்படி ஆடிக்கொண்டு வருவார் என்பதையெல்லாம் அவர் வருத்தி காட்டினார், அற்புதமாக சித்தரித்து காட்டினார். வருகிறார் பெரிய கருப்பசாமி. கார்வண்ணமேனியும் ஐயா, கருநீல பட்டுடையும் ஐயா, காலு வீர தண்டையும் ஐயா, கனகமணி சல்லடமும் ஐயா, முப்புரி நூலும் ஐயா, முத்தழகு பல்லும் ஐயா, உருக்கிய மீசையும் ஐயா, உருக்கிய உதடும் ஐயா, ஓங்கிய கொண்டையும் ஐயா, ஒந்திபால் புருவக்கட்டும் ஐயா, கோழி முட்டை கண்ணடகும் குலுக்குமலை தோள்களுடன், கருணாயும் சங்கிலியும் கடிவாள குதிரையுடன், பிடித்த கையறுவாளும் பின்னல் சாட்டையும் கொண்டு, பெரிய கருப்பண்ண சாமியே, வா 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 வா.
Thank you.
செழிக்க வேணும் மல்லிலே லேலோ, நல்ல மழை பொழிய வேணும் மல்லிலே லேலோ, காடு செழிக்க வேணும் மல்லிலே லேலோ, கட்டி மழை பொழிய வேணும் மல்லிலே லேலோ, செழிக்க வேணும் மல்லிலே லேலோ, வெள்ளி மழை பொழிய வேணும் மல்லிலே லேலோ, தேசம் செழிக்க வேணும் மல்லிலே லேலோ, செல்ல மழை பொழிய வேணும் மல்லிலே லேலோ, செழிக்க வேணும் மல்லிலே லேலோ, புத்த மழை பொழிய வேணும் மல்லிலே லேலோ, அடமழை பொழிய வேணும் மல்லிலே லேலோ, ஆண்கள் எல்லாம் வாழ வேணும் மல்லிலே லேலோ, பொன்னுமழை பொழிய வேணும் மல்லிலே லேலோ, பொண்கள் எல்லாம் வாழ வேணும் மல்லிலே லேலோ, நீங்களும் வாழ வேணும் மல்லிலே லேலோ, நாங்களும் தான் வாழ வேணும் மல்லிலே லேலோ, ராசி மழை பொழிய வேணும் மல்லிலே லேலோ, ராஜ் டிவி வாழ வேணும் மல்லிலே லேலோ, பொடுங்கடி பொண்டுகளா அல்லிலே லேலோ, பொன்னாலே ஒரு குலவே அல்லிலே லேலோ, பொங்கலோ பொங்கல் புதுப்பான பொங்கல், பொங்கலோ பொங்கல் புதுப்பான பொங்கல், பொங்கலோ பொங்கல் வளமெல்லாம் பொங்கல், பொங்கலோ பொங்கல் செல்வமெல்லாம் பொங்கல், போடுங்கடி பொண்களா பொன்னால் குலவே, thank you.